ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சது இந்த தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8வது வகுப்பு. இந்த பதிவு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள 7 பதிவுகளும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு ரொம்ப விளக்கமான நுணுக்கங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஏன்னா என்னோடய கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் ஒரே பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அன்றைக்கி ஒரு மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறீங்கன்ற மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சந்தேகத்தை உங்களுக்கு தீர்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரே பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியவங்களுக்கு நம்ம கட்டிங் போடும்போது அவங்களோட உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ ஒரு 45 பாடி மெஷர்மெண்ட்டில் ஒருத்தவங்க கட்டிங் போடுறோன்னா, ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் ஏதாவது உடல் அமைப்பு வித்தியாசம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு கை மட்டும் கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கிராஸ் அதிகபட்சமாக இருக்கும், சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நான் சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு எதனால் அளவு கூட்டுறோம், எதனால் அளவு குறைக்கிறோம், இவங்களுக்கு தையல் எதுக்கு சேர்க்குறோம், இவங்களுக்கு சேர்க்காமலே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. அதனால் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குறிப்பாக அதுதான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத தள்ளிவிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரைட்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேவையில்லாத வீடியோ பார்க்குறதில்ல, நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மற்றபடி மேலோக்காக பார்த்துட்டு இது பண்ணால் போதும்னு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள நுணுக்கங்கள் நம்ம சுத்தமாக தெரியாது. பின்னாடி கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அண்ணன் அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்குற மாதிரி நிறையா கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தச்சு பழகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பூரா இந்த மாதிரி பதிவுகளை பாருங்கள், தையல் தொழில் உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எதுவும் வேலைக்கு போக முடியாதவங்க, தனக்குன்னு ஒரு தொழில் கற்றுக்க ஆர்வம் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன், எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் இல்லையா, அப்போ முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ சீக்கிரம் 1 கோடி டெய்லர்களை உருவாக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் என்னோடய வாழ்க்கையிலேயே நான் ஒரு சந்தோஷமான விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்குண்டான நாளை காத்துக்கிட்டே அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பேக்கு ஃப்ரண்ட்டு தைச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு கிராஸ் பெல்ட்டும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் இன்றைக்கி தைக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக இருந்தாலும் அதை அழகாக ஃபினிஷிங் சூப்பராக தைக்கணும் இல்லையா? இப்போ புதுசாக நீங்கள் தைச்சு பழகுனா கூட அது தச்சு முடித்தோன்னே நம்ம தான் தச்சோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். அவ்வளோ கிளியராக தைக்கணும். தச்சு முடிக்கிற ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம இவ்வளோ அழகாக தச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ப்ளவுஸ் வந்து யாருக்கு தச்சுருக்கீங்களோ அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு போடணும். அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், நீங்களார் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸுக்கு வர வேண்டியவங்க இன்னும் வரக்கணும், வழக்கம் போல் லேட்டு. அதாவது ஸ்கூலுக்கு பொழுதுக்கு லேட்டாக வருவாங்களா, அது மாதிரி ராணி வழக்கம் போல் லேட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வேறு ராணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, திட்ட வேணான்னு சொல்லிவிட்டு நான் ராணி என்றைக்குமே திட்டலை, சும்மா செல்லமாக இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா ஹோம்ஒர்க்லாம் பண்ணியாச்சு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது ராணி நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தாச்சு, ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு டைம் சொன்னோடனே அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராணி பண்ணின அதே ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொன்னீங்க, அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டாலும் 2 நாள் கழித்து இல்லாட்டாலும் 1 வாரம் கழிச்சாது கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம தையல் வகுப்பில் நான் சொல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வேறு விஷயம், நீங்களாக ஒன்று ஃபாலோ பண்ணி தச்சு முடிக்கிறது அது இன்னொரு விஷயம். அதுதான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்கள் பக்கத்தில் இருந்து இது இப்படி பண்ணுங்கள், இது எப்படி சரியாக வந்திருக்கு, சரியாக வரலையா, தப்பாக ரைட்டா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இல்லையா. அப்போ நீங்களாக ஒன்று பண்ணும்போது எந்தளவுக்கு நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கிறதுக்கு நீங்களே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இது தப்பு பண்ணிட்டோம், இது சரி பண்ணிட்டோங்கிறத உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது வீடியோ பார்த்து தைக்கிறதுக்கும் பார்க்காம தைக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான். அதனால் தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சந்தேகம் வராது, ரைட்டா? நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் இன்னும் வரவே இல்லை. ராணி நீங்கள் கூப்பிட்றீங்களா, நான் கூப்பிடுவா? கூப்பிடவே இன்னும் வரவே இல்லை. வந்துட்டேங்க, கூப்பிட வேணாம். அதாவது இன்னைக்கு ராணி கூப்பிடாமலே வந்தாச்சு. இப்போ கிளாஸு
ராணி ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கு இன்னைக்கு. என்ன ராணி? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, என்ன தைக்க போறோம்? பட்டன் பீஸ். பட்டன் பீஸ், அதாவது பட்டன்ல யாருக்கு வைக்க போறது கிடையாது. அந்த காலத்துலாம் பட்டன் வைப்பாங்க. இப்போ ஊக்பட்டி ஐ கட்டுற பட்டியை தைக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு வேலையே கிடையாது. இருந்தாலும் ஃபினிஷிங் அழகாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இதுக்குன்னு ஒரு பதிவு நம்ம போடுறோம். ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து பார்க்கணும் ராணி. ஏன்னா ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, அடுத்து சுடிதாரு, அப்புறம் ஃப்ராக்கு, எல்லா விஷயங்களும் அப்படியே இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக நான் கொண்டு போக போகிறேன். அதனால் நீங்கள் தைக்க தெரியாதவங்க இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் டெய்லர் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எல்லா பதிவும் கண்டிப்பாக முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த பாடி மெஷர்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த கிளாஸுக்குள்ளே வரலாம். எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன, அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில், என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, ராணியோட வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, இல்லை கமெண்ட்ஸில் சொன்னாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஒவ்வொரு ஷார்ட் வீடியோலையும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். உங்களோட பேர் சொல்லியே நான் சொல்ல போகிறேன். என்ன ராணி, அதை பூரா நீ செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறியா? சரி. ஏன்னா அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸில் எது ஹைலைட்டாக இருக்கோ அதை பூரா, ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எது ஹைலைட்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் ஒரு பதிவு நான் போட்டுருவேன். மற்றவங்களுக்கும் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை நான் வீடியோவில் போய் சொல்லிவிடுவேன். நம்ம தச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த டைம் ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன கேட்டிங்கிறது பூரா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கு பூரா நான் பதில் சொல்லிடுவேன். ரைட்டா? ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா, ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா. அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். அப்படியும் கேட்டீங்க, அப்படியும் கேட்பேன். இந்த வீடியோக்குள்ள போகலாமா? போகலாமா? போகலாம், வாங்க போகலாம். இருறா, நான் வழக்கம் போல சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் அந்த ஊக்பட்டியும் ஐ கட்டர் பட்டியும் தைக்க போகிறோம். ரைட்டா? ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் தச்சு முடிச்சிருக்கோம் இல்லையா. பேக் வந்து தனியாக தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு நல்லா கரெக்டாக தச்சுருக்குறோம். அந்த பெல்ட்டு, அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டாட்டு, இந்த கழுத்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ஓகே. இப்போ இது என்ன பண்ணோம்னா, ஐ கட்டர் பட்டியும் ஊக்பட்டியும் நம்ம வெட்டணும். எப்படி வெட்டு பார்க்கலாம். இந்த மெட்டீரியலில் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற பீஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த கழுத்து பீஸில் நம்மளுக்கு கம்பல்சரி கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த ஊக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டி எவ்வளோ தேவைன்னு பார்ப்போம். ஒரு 7.5 இருக்கா, கூட 1 இன்ச் சேர்த்துக்கோ, 8.5 வரைக்கும் எடுத்துக்கோ. அந்த ஃபோல்டிங் மடிக்கிறதுக்காக தேவைப்படும். அப்போ அந்த 8.5 அந்த 8.5 கனெக்ட் பண்ணி வச்சுக்கோ. வச்சுட்டு அகலம் வந்து 2.5 ரெண்டுங்கிறது வந்து டபுளாக வச்சுருக்கேன், டபுளாக வச்சுருக்கேன். அதனால் 2.5 அழுத்தி தான் போடேன். இங்கே ஒரு மார்க் பண்ணு. இப்போ 2.5 வச்சுருக்கியா, இந்த 2.5 அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் தேவை, இந்த அளவுக்கு தேவை, இல்லை மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து இதை அப்படியே வெட்டி எடு பார்க்கலாம். வெட்டி எடு. இது எதுக்கு ஸ்கேலு, வெட்டி எடு. 8-9 இன்ச் கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடு, நறுக்கு நறுக்குன்னு வெட்டு பார்ப்போம். சரக்கு சரக்கு வெட்டு, அவ்வளோதான். எந்த லைனை வெட்டு, மார்க்கு ரைட், அவ்வளோதான். இது வந்து ஐ கட்டுற பட்டிக்கு, அதாவது ஓப்பன் பண்ணனா நம்மளுக்கு 5 இன்ச் அகலம் இருக்கும், ஃபோல்டிங் பண்ணால் 2.5 இன்ச் இருந்தால் போதும். ரைட்டா? அதே மாதிரி இந்த ஊக்பட்டி தைப்போம் இல்லையா, ஊக்பட்டி தைக்கிறதுக்கு 2 இன்ச் இருந்தால் போதும். 2 இன்ச்சுங்கிறது இதில் கம்மியாக தான் இருக்குது, இந்த இதுலேருந்து எடுத்துக்கிறோமா. 2 இன்ச்சுங்கிறது 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். சிசர் கூட இந்த துணி போதும். இப்போ இது 2 இன்ச்சு சிங்கிளாக தான் எடுத்திருக்கோம். இந்த ஊக் பட்டிக்கு, ஐ கட்டர் பட்டிக்கு டபுளாக 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். 2.5 இன்ச்னா 5 இன்ச் ரைட்டா, ஸ்கேல் எடுத்துருங்கிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஐ கட்டர் பட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஐ தைக்க போகிறோம். தைக்கும்போது என்ன பண்ணோம்னா, உனக்கு ரைட் சைடில், அதாவது ப்ளவுஸ் போடும்போது உனக்கு ரைட் சைடு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதை உள் பக்கம் திருப்பி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். உள் பக்கம் திருப்பிட்டு இந்த ஐ கட்டர் பட்டி பெல்ட்டு பட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஓப்பன் பண்ணுறதுல 1/2 இன்ச் மடிச்சுக்கணும். மடித்து இதில் வச்சிடணும், கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கணும். சிங்கிள் பட்டி தைக்கும்போது 1/4 இன்ச் பிடிக்கணும், இதில் 1/2 இன்ச் பிடிக்கணும். அதுக்குண்டான காரணத்தை நான் சொல்கிறேன், கரெக்டாக 1/2 இன்ச் பிடிச்சி தையல் போட்டு பார்க்கலாம்.
கரெக்டாக ஒரே லெவலில் கோணல் ஆகிடாமல் எல்லாரும் நீ எப்படி தைக்கிறத பார்த்து தான் அவங்க தைப்பாங்க. நல்லா மெதுவாகவே தே, இங்கே டாக்கெல்லாம் அடிக்க வேண்டாம், அப்படியே தே. லாஸ்ட் எண்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு பார்த்தீங்களா, ராணி நெகபாலிஸ்லாம் போட்டு நெகபாலிஸ்லாம் போட்டு வந்துருக்கு. சரி சரி. லாஸ்ட் எண்டில் குத்தி அப்படியே திருப்பிக்கும், அந்த பிசரை உள்ளே தள்ளிடும், இந்த பிசர் தெரியக்கூடாது. சும்மா அப்படியே கையில் தள்ளிக்கும், நீடில் இருந்தால் நீடில் வச்சுக்கும். ரைட்டு, இங்கே டாக் அடிச்சுக்கும். ரைட், இப்போது அழகாக தைச்சிட்டியா, முடிஞ்சிச்சு. இப்போ இது பக்கத்தில் இடத்தில் போடணும், ரைட்டா? அப்படியே இடத்தில் போட பார்க்கலாம். ஒரு கால் இன்ச்சுங்க, காலேஜுங்கிறது இடத்தேலுங்கிறது இந்த கைட்லேருந்து இந்த தையல் வெளியில் தெரியணும், அது இடத்தேல். கரெக்ட் தானே? ஆ, கரெக்ட் தான். அப்படியே போட்டு பார்க்கலாம். இந்த தையல் கோணலாயிராமல் மெதுவாக போடு. அவ்வளோதான், இடத்தேல் போட்டாச்சா? அவ்வளோ இந்த பட்டி நல்லா நீட்டாக வந்துச்சு. இருந்தாலும் நீ இன்னும் தெளிவாக போடலை, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இதனால் ப்ளவுஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்ல, அந்த தையல் அழகாக இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அப்போ அதை ஃபினிஷிங் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ஐ கட்டர் பட்டி தைச்சிட்டோம், இப்போ ஊக் பட்டி தைக்கணும்ல. ஊக் பட்டி வந்து லெஃப்ட் சைடு உள்ள பீஸ், ஆ இதில் வந்து நல்ல பக்கம் வச்சு தான் அட்டாச் பண்ணணும். இது சிங்கிளாக தான் வைக்கணும், அது டபுளாக வச்சு சிங்கிளாக இப்படி மடிச்சுட்டு இதில் கால் இன்ச்சு பிடிச்சா போதும். சரி, எங்கே தை பார்க்கலாம். ஐ கட்டுற பட்டி அரை இன்ச்சும் ஊக் பட்டியை கால் இன்ச்சு பிடிச்சி தைச்சா தான் அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. இப்போது இந்த பட்டியை பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த ஐ கட்டுற பட்டி அரை இன்ச்சு பிடிக்கணும், ஊக் பட்டி வந்து கால் இன்ச்சு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ப்ளவுஸ் தைச்சோன்னு அந்த பட்டியை வந்து பெருசு சின்னதாக இருக்கும், இந்த இடத்துல இருக்கும்போது பெருசு சின்னதாக இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஐ கட்டுற பட்டி அரை இன்ச்சு பிடிச்சிட்டீங்க, அந்த சிங்கிள் பட்டி அதாவது ஊக் பட்டி வந்து கால் இன்ச்சு பிடிச்சி தைச்சிங்கன்னா நம்ம தச்சு ஃபினிஷிங் பண்ணும்போது ரெண்டு ஒரே லெவலில் இருக்கும், அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். இப்போ இது என்ன பண்ண அட்டாச் பண்ணியாச்சுல, அப்படியே வாங்க கிட்ட வந்து பாருங்கள். இதை அப்படியே மடித்து விட்டுட்டு ஓரத்தில் எஜ்ஜு தேல் போடணும். என்னராணி, அப்படியே எஜ்ஜு தேல் போட்டு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் டாக்கெல்லாம் அடிக்க வேணாம், சும்மா அப்படியே தைக்கலாம். போட்டியா? ஆ, போடு போடு. ஏதா பேசுகிறானே, இப்படி தைக்கவா அப்படி தைக்கவா, எது ரைட்டு எது தப்பு, நான் செஞ்சது ரைட்டா தப்பா அப்படி நிறைய கேட்டேன்னா தான், அதாவது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி போகிறேன் நீ கேட்கணும், அப்போ தான் நான் பதில் சொல்வேன். இப்போ நீ கமெண்ட், இப்போ நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அவங்க கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸும் நீ படிக்கிற, ரைட்டா? படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, அந்த கமெண்ட்ஸை பூரா நீ இப்போ தைக்கும் போது என்ற கேள்வி கேட்கணும். சரி, உங்கள் சார்பாக நான் ராணியை கேட்க சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்தையும் ராணி உனக்கு தனியாக நேரம் ஒதுக்கிக்கோ. ஹோம்ஒர்க் இருக்கு, ஹோம்ஒர்க்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ, ஹோம்ஒர்க் நான் முடிச்சிருவேன். சரி, அதையும் முடிச்சிரு. இது உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இந்த கிளாஸ் முடியிருந்தாடிக்கும் அதை வாட்ச் பண்ணிட்டே வா. அவங்க கேட்குற ஒன்றத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நீ தைக்கும் போது எல்லாம் கேட்டுகிட்டே வந்தேன்னா நான் உன்ட்ட சொல்லுவேன், அப்போ அவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கும். சரி, அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயம்
விஷயங்கள் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் உன் மூலியமாக. சரி, ரைட்டா? ரைட். இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதுலேருந்து முக்கால் இன்ச் இந்த ஓரத்தையில் போட்டுட்டோம் இல்லையா, ஓரத்தையில் போட்டதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த தையல்லேருந்து முக்கால் இன்ச் போதும். அந்த முக்கால் இன்ச்சு அப்படி மடித்து இந்த இருக்கு இல்லையா, மடித்து அப்படி கீறிக்கும். சென்ட்ரில் தையல் போடும், சும்மா ரஃப்பாக சென்ட்ரில் இங்கே போடு. இப்போ சென்ற அந்த தையல் எதுக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைப்பீங்க. காரணத்தை நான் சொல்கிறேன், இந்த சென்ற தையல் போடுறலாம், போட்டதுக்கப்புறம் அதை ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த பட்டி வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஊக்கு பட்டி தைச்சாங்கன்னா நிறைய பேருக்கு வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி தைச்சோம்னா கண்டிப்பாக வளையாது, பார்க்குறவங்களெல்லாம் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ஊக்கு மாட்டும் போதும் அந்த வளைஞ்ச மாதிரி தெரியாது, அந்த கேப்பு தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இது ப்ளவுஸ் இப்படி தைச்சா தான் ஃபிட்டிங்காக இருக்கும்னு அப்படி கணக்கு கிடையாது. அந்த ப்ளவுஸ் நீட்டாக அழகாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கு இந்த இருக்கு இல்லையா, தையல் உற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா இது என்ன ஒன்று, அந்த பட்டி அப்படியே நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட வளையாது. ரைட், அப்படியே தையல் போட்டு பார்க்கலாம். இது கட் பண்ணிடுவாங்க, இது தச்சுட்டு அப்புறம் கடைசியில் கட் பண்ணிக்கலாம். இல்லை அது டிஸ்டர்பாக இருக்கு, அது ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. நீ தை தயிரானே இருங்க. ஓகேயா? ரைட். ஏன் அதை வெட்ட வேணாம் சொன்னேன்னா, அந்த மாதிரி இருக்கும்போதே தச்சு பழகணும். ஓ சரி சரி சரி. அப்போ தான் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை அதோட அதை எப்படி நம்ம கைவசம் கொண்டு வரதுங்கிறது புரியும். இல்லைன்னா அது போக்கில் தான் உன்னால் போக முடியும். பாரு, ஓரத்தையில் போட்டுச்சோன்னா தள்ளி போட்டுட்டேன். தள்ளி இந்த தையல் விலகி இருக்குல்ல, கொஞ்சம் கூட நான் விலகக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி தை, சரி தை தை, அந்த எட்ஜில் போடு, அப்போ தான் நான் நீட்டாக இருக்கும். இப்போ ஓகேவா? ஆ ரைட், அப்படியே போடு. இது எந்த சைடு பார்த்துக்கணுங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான். ஆ ரைட். இந்த பிசர்லாம் உள்ளே தள்ளிடணும், இப்படி வெளியில் தெரியவே கூடாது. அப்போ தான் வெள்ளி பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதை ரெண்டு ப்ளவுஸும் வச்சு பார்க்கும்போது இதில் உனக்கு அப் அண்ட் டவுன் வராது, இந்த பட்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இல்லை அப் அண்ட் டவுன் வராது. அப்போ இதை வெட்டிடலாம். இதை வெட்டும்போது என்ன பண்ணணும்னா, அந்த ஐக்கட்டை பட்டி இப்படி வைக்கிறோம் இல்லையா, ஊக்கு பட்டியை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு தான் கழுத்தை சைஸ் பண்ணணும். ஓ சரி சரி. அதை இதையும் ஒன்றா வைக்கக்கூடாது, இது மேலே ரெண்டையும் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாது. ஒன்றா போட்டு வெட்டினோம்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்துடும். இப்படி வச்சு தான் அழகாக சூப்பர். இப்போ இந்த கழுத்து வந்து இழுக்காமல் அழகாக வரும். அப்போ ஒன்று மேலே ஒன்று அழகாக இப்படி உட்கார வச்சிடலாம். நீட்டாக இருக்குது. இன்னும் நீட்டாக வரணும், நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். சரிட்டா, இன்றைக்கி ஊக்கு பட்டியும் ஐக்கட்டு பட்டியும் தைச்சிட்டேன், இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு என்ன தைக்கணும், ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு தையல் பண்ணுறது, அதுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் அந்த பதிவு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஊக்கு பட்டியும் ஐக்கட்டு பட்டியும் எவ்வளோ ஈஸியாக தைக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு பதிவை பார்க்குறோமே நினைக்காதீங்க, அது எவ்வளோ அழகாக தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் ராணிக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா, அப்போ சொல்லி கொடுக்கும்போது ஒரு சில நுணுக்கங்கள் அதில் தெரியும். அப்போ நம்ம ஒரு நார்மலாக வாங்குகிற ஃபீஸுக்கும் ஃபினிஷிங் அழகாக தைச்சி கொடுத்துட்டு வாங்குகிற ஃபீஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் எவ்வளோக்கெவ்வளோ ஃபினிஷிங் அழகாக தைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள கடையோட பேர் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த கடையில் தைக்க கொடுத்தா சட்டை சூப்பராக தைச்சி கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, நாள்பட அவங்களோட ஃபிட்டிங் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தால் கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த கடையில் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங் நல்லா தைச்சி கொடுங்க, ரெண்டாவது ஃபிட்டிங் வந்துடும். அதுக்குன்னு கொடக்கொடக்கூடலாம் தைச்சி கொடுத்துடக்கூடாது. ஏதோ ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. க்ளோஸ் பார்க்க அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களாம் பெரும்பாலும் அதை தான் விரும்புவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் ஒவ்வொரு பதிவும் இப்போ அந்த மாதிரி நுணுக்கங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ராணி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஓடியா ஓடியா ஓடியா,
எல்லார்ட்டையும் விடைபெறணும்ல. இன்னைக்கு நம்ம அந்த ஊக்கப்பட்டி தச்சு முடிச்சாச்சு, அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன். உனக்கு கஷ்டமா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த ஈஸியா இருந்தது கூட சொதப்பிட்டேன். அதாவது ஈஸியா சொல்லி கொடுத்தா அதே ஓரத்துல கரெக்டா வரல. இதே மாதிரி தான் நான் உங்க பக்கத்துல இருக்கிறதாக நீங்க நினைச்சிட்டு தப்பா இருந்துச்சுன்னா உடனே பிரிச்சிடணும். சரி, என்ன ராணி, அதாவது உங்களுக்கு சொல்ற கண்டிஷன் அதுதான். அண்ணன் வந்து உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சு ஏதாவது தப்பா தச்சிட்டோமோ அண்ணன் பாக்குறான், அவன் வைவான் நம்மள, அப்படி தம்பி பாக்குறான் நம்மளை திட்டுவான் அப்படின்ற ஒரு கவனம் உங்களுக்கு இருக்கணும். அதனால ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உடனே பிரிச்சுடுங்க. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ளவுஸ் அழகா வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு, ரைட்டா? இப்போ நம்ம அடுத்த பதிவில் என்ன தைக்கலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் விடைபெறுறோம். பை பாய் பாய்.